அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. இது எப்படி நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணோம், எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட்டுங்கிறத நம்ம லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிடலாம். நியூ நண்பரில் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்லையும் எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமி தமிழ்ட்டு இதில் மார்னிங் ட்ரெண்டு லைவாக அனலைஸ் பண்ணுறோம். ஈவினிங் வந்து ஒரு ப்ராஃபிட் வீடியோ. இடையில வந்து பார்த்திங்கன்னா 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எம்டிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமியோட சிக்னல்ஸ் எந்த இடத்துல பை செல் வருது, எவ்வளோ ஸ்டாப் லாஸ், எவ்வளோ டார்கெட் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக என்ட்ரி எடுக்க தெரியலனா மட்டும் சரிங்களா. ஒரு இடத்துல சார் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க தெரியல, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, சில நேரத்தில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எடுக்கிறாட்டு டார்கெட் அச்சீவ் ஆகும், இல்லைன்னா நம்ம என்ட்ரி எடுக்க தெரியாமல் நம்மளோட டார்கெட்டை நம்ம நினச்சிருப்போம் ஆனால் என்ட்ரி எடுக்க மாட்டோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம எம்டிஏ சிக்னல். தேவைப்பட்டால் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பரான கைடன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கெட்டில் 100% இல்லை, 100% உங்களுக்கு ரிஸ்க்கான மார்க்கெட், அதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பண்ண நம்ம வந்து டெக்னிக்கலாக கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் ஃபின்னிஃப்டி கொடுத்துட்டு மினிமம் ப்ராஃபிட்டில் ஆல்மோஸ்ட் வெளியில் வர சொல்லிட்டோம். பட் இது வெயிட் பண்ணனாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. அடுத்து வந்து இந்த எம்டிஏ சிக்னல் மூலமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பாக ஆரம்பிச்சு. நேச்சுரல் கேஸு, கூடாயில், பேங்க் முதல் கொண்டு ரிஸ்க் மார்க்கெட்டில் சில நேரத்தில் ரிஸ்க் எடுத்தால் தான் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். நம்ம எவ்வளோ கேபிட்டல் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் என்ன தான் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலுமே கம்பல்சரி ஸ்டாப் லாஸுங்கிற ஒரு வார்த்தை கம்பல்சரி மார்க்கெட்டில் இருக்கணும், இல்லைனாக்கா ஹை ரிஸ்க்கு ஹை லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட டார்கெட் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது வந்து நம்மளோட குரூப்பில் கொடுத்தது. ஒரு பை சான்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 17,250 மேலே தான் பை சான்ஸ், அப்போ ஜஸ்ட் வாட்ச் பண்ணியாச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 39,900 மேலே பை சான்ஸு. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 17,720 மேலே பை. கூடாயில் பொறுத்தளவுக்கு 5,800 மேலே தான் பை சரிங்களா. இப்போ அந்த வகையில் நம்ம ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸஸ் அமைஞ்சிச்சு. இப்போ அதை தான் நம்ம இன்றைக்கி பை ஆக்டிவிட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஒருவேளை டவுன் ட்ரெண்டு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 17,400 கீழே நல்ல ஒரு செல் சான்ஸும், பை அப்படின்னா 17,700 மேலே ஒரு பை சான்ஸும் சொல்லியிருந்தோம். இப்போ 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எதனால் பை, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டுக்கு இல்லைன்னு 7x பை சான்ஸு, அதனால 17,700 மேலே நம்ம பை ஆக்டிவேட்டட் கொடுத்துருந்தோம். சரி, ஒருவேளை இன்றைக்கி எக்ஸ்பீட் டேத்தில் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கின்றனால மினிமம் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் எக்ஸிட் ஆக சொல்லியாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அதிலருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு. இது வந்து நல்ல ஒரு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கனால அப்படியே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பை ஆயிடுச்சு. இதனால தான் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சேம், பேங்க் நிஃப்டி அண்டு ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் இருக்குன்னு ஏடிஎக்ஸ் பை சான்ஸு. நம்ம என்ன சொல்லியிருந்தால் 39,900 மேலே பை சான்ஸு, ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் வரைக்கும் டக்குன்னு ரெக்கவர் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் எல்லாம் செல்லிங்கில் இருந்தது இல்லையா, அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல வச்சு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட்டு பிரேக் அவுட்டில் ப்ராஃபிட் புக்கிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம என்ட்ரியை கொடுக்கல சரிங்களா, ஆல்மோஸ்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஏன்னா 17,250 மேலே தான் பை சான்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, டெய்லியுமே வாய்ப்பு கிடையாது. வாய்ப்புகள் எப்போ கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். அந்த வாய்ப்புகள் வந்து ஏடிஎக்ஸ், பியூர் பாயிண்ட்டு, சூப்பர் ட்ரெண்டு, நம்ம கண்டிஷன் அமையணும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பல்ஸ்லாம் நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறோம். நம்ம எம்டிஏ சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிக்னல்ஸ் ப்ரொவைட் ஆகும் சரிங்களா. அப்போ அதை வச்சு நம்ம ஒரு ஈஸியாக நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடாயில். இப்போ கூடாயில் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நல்ல ஒரு செல்லில் இருந்தது. ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ 15 மினிட்ஸில் வச்சு பார்க்குறப்ப பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டுக்குன்னு ஏடிஎக்ஸ் பை சான்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட்டு ரெக்கவர் ஆகிடுச்சு 2 டேஸில் சரிங்களா. அப்போ காரணம் எதுனால ரிவர்ஸ் ஆகுமா இல்லை அப்படியே ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகிறது நம்ம கன்ஃபார்ம் ஆகணும். அதே மாதிரி நேச்சர் கேஸை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு கொடுத்துடணும் சரிங்களா. 199 பிரேக் அவுட்டுச்சுன்னா 187, அதுக்கடுத்து 170 வரைக்கும் சொல்லியிருந்தால் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. செல்லுக்கு செல்லு தான் ப்ரிஃபரன்ஸ். இந்த இடத்துல பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் எக்ஸ்டர்னரி செல்லிங் ஸ்ட்ரென்த், அதனால் டவுனு. இப்போ கரண்ட் இடத்துல வந்து பார்த்தோன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு இல்லை, அப்போ ஜஸ்ட் வாட்ச்.
அப்போ நம்ம டெக்னிக்கல் தெரிஞ்சு நம்ம பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்ம வந்து ஒரு 50,000 ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கான அமௌண்ட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், ரெண்டாவது டெக்னிக்கலாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் நல்ல ஒரு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா, மீண்டும் நாளை மட்டும் இல்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க நான் எதிர்பார்க்குறோம். நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் டெக்னிக்கல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், தேவைப்பட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார், நம்ம சேனலை பார்த்தே பண்ணுறதுனாலும் நீங்கள் ஹாப்பி தான். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.